பிரைஸ் தி லார்ட். இந்த நாள் இனிய நாளாக கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு அமையட்டும். சங்கீதம் 92:12. நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். இங்க தமிழ் வேதத்துல பனையை போல் செழித்து அப்படின்னு போட்டிருக்கு. ஆனா மூலமொழி எபிரேயத்துல பனை மரத்துக்கு பதிலாக பேரிட்ச மரம். இங்க ஒரு கலாச்சார மொழி மாற்றம் தமிழிலே நடந்திருக்கிறது. பேரிட்ச மரத்திற்கு பதிலாக தமிழில் பனை மரம் என்று எழுதியிருக்கிறார்கள். இந்த பேரிட்ச மரத்தோட இயல்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது தூரத்தில் இருக்கும் பொழுதே தன்னுடைய செழுமையை காட்டும். இந்த பேரிட்ச மரம் மிக கடுமையான வெப்பத்தின் மத்தியிலே வளரக்கூடிய, பலன் தரக்கூடிய ஒரு மரம். பாலைவன பகுதியில் தான் வளரும். உஷ்ணத்தின் மத்தியில் தான் இது வளரும். உஷ்ணத்தின் மத்தியில் தான் செழிக்கிறது. உஷ்ணத்தின் மத்தியில் தான் இது கனியை தருகிறது. உஷ்ணம் என்றால் உபத்திரவத்தின் வெளிப்பாடு, கஷ்டம், வேதனை, வியாதி, பற்றாக்குறை, பிரச்சனை, கண்ணீர், கவலை, சிறையிருப்பை போன்ற ஒரு தன்மை தான் உபத்திரம். இந்த உபத்திரவத்தின் இடையில வளரக்கூடிய மரம் தான் இந்த பேரிட்ச மரம். ஆனாலும் உஷ்ணத்தின் மத்தியில் கருகிவிடாது, அது செத்து விடாது. பிரச்சனையை தாண்டி செழிக்கும். மிகச்சிறிய அளவே தண்ணீரை உறிஞ்சிக்கொண்டு மிக பெரிய அளவில் பலனை தரக்கூடிய மரம் தான் இந்த பேரிட்ச மரம். ஏப்ரல் மே மாத காலத்திலாம் ஒரு மரத்துல கிட்டத்தட்ட 7000 கனிகள் வர இந்த பேரிட்ச மரத்துல பார்க்கலாம். அதே போல எப்படி அந்த உஷ்ணத்தின் மத்தியிலும் அந்த பேரிட்ச மரமானது பலனை தருகிறதோ, நம்மை சுற்றியும் உபத்திரவம், பாடுகளின் மத்தியிலே வாழ்க்கை கவலைப்படக்கூடாது. தாவீது ராஜா சொல்றாரு, கஷ்டங்கள் மத்தியில சங்கீத 43:5, என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள்ளே தீங்குகிறாய். மறுபடியும் சொல்றாரு, தேவனையே நோக்கி காத்துரு அப்படிங்கிறார். இந்த உஷ்ணத்தின் மத்தியில, உபத்திரவத்தின் மத்தியில நாம் இருக்கும் பொழுது கலங்கக்கூடாது, பயப்படக்கூடாது. ஏன்னா தேவனே சொல்லியிருக்காரு ஏசியா 48:10, உபத்திரவத்தின் குகையிலே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் அப்படிங்கிறார். யோவான் 16:33, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் தெரிந்து கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படிங்கிறார். யோபு சொல்றாரு, அவர் என்னை சோதித்த புன் நான் பொன்னாக விளங்குவேன். யோபு 23:10. உபத்திரவத்தின் மத்தியில கனி கொடுக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஏன் நமக்கு உபத்திரவம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உபாகம் 8:5, ஒருவன் தன் புத்திரனை சிக்ஷிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிக்ஷிக்கிறார் என்று உன் இருதயத்திலே அறிந்து கொள்வாயாக. ஏன் சிக்ஷிக்கிறார் அப்படின்னா, 1 கொரிந்தியர் 11:32, நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிக்ஷிக்கப்படுகிறோம். ஏன் சிக்ஷிக்கப்படுகிறோம்னா, நம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாக இருக்கும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிக்ஷிக்கிறார். அதனால உபத்திரவத்தின் மத்தியில தான் நம்மளுக்கு வாழ்க்கை இருக்கும். அது ஒரு குறிப்பிட்ட காலம்தான் இருக்கும். அந்த உபத்திரவ காலம் முடிந்த உடனே நாம் கனி தருகிறவர்களாக இருப்போம். அநேகர் நம்மளுடைய நிலையிலே வந்து நாம் தருகிற கனியை புசிப்பார்கள். நாம் உலகத்திற்கு வெளிச்சமாயிருப்போம், உலகத்திற்கு உப்பாயிருப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.